ஆக்டர் சிவகார்த்திகனோ தனுஷோ ஒரே இடத்துல மீட் பண்ணி பேசியிருக்கிற வீடியோ ஒன்று இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு அமரன் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா சிவகார்த்திக் லைன் அப்பில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் இருந்துட்டு இருக்கு அதன்படி டேரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் டேரக்ஷன்ல ஒரு படமும் டேரக்டர் வெங்கட் பிரபு கூட ஒரு படம் அதே போல டேரக்டர் சுதா கொங்காரா கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண இருக்காரு இந்த படத்துல இவருக்கு வில்லனா ஜெயம் ரவி ரோல் பண்ணி நடிக்க போறதா கூட தகவல்கள்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு அதே போல தனுஷோட லைன் அப்பில் இட்லி கடை குபேரா இளையராஜா பயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல பிஸியா இருந்துட்டு இருக்காரு இந்த நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேனுக்கு நடுவுல எக்கச்சக்க பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சிவகார்த்திகேயன் தனுஷ தாக்கி தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்துச்சு அதனால இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்த நிலையில ரெண்டு பேரும் ஒரே பங்கன்ல ஒட்டுக்கா கலந்துட்டு இருக்காங்க ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் திருமணத்துலதான் இவங்க ரெண்டு பேரும் கலந்துட்டு இருக்காங்க சிவகார்த்திகேன் தனுஷ் மட்டும் இல்லாம நயன்தாரா விக்னேஷ் சிவன் கூட கலந்துட்டு இருக்காங்க விக்னேஷ் சிவன் நயன்தாரா எதுக்கு கலந்துகிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து விக்னேஷ் சிவன் கிட்ட தான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அதனால தான் நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் இவங்க ரெண்டு பேரும் இந்த வெட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க அதே போல சிவகார்த்திகேயனை வச்சு ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் போயிட்டு இருந்துச்சு அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இப்போ சிவகார்த்திகேயன் இந்த வெட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தனுஷோட இட்லி கடை படத்தை இவரு தான் ப்ரொடியூஸ் பண்றாரு அதனால தனுஷ் அவர்கள் இந்த வெட்டிங்கில் கலந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா தனுஷ்கும் ஷிவ கார்த்திகேயனும் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு ஆனா இந்த வெட்டிங்ல தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க மேலும் சிவகார்த்திகேயனோட வைஃப் ஆனா ஆர்த்தி கூட தனுஷ் அவர்கள் ரொம்பவே ஜாலியா பேசியிருக்காரு இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்கும் போது எடுக்கப்பட்ட போட்டோ ஒண்ணு கூட இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு வருது மேலும் அதே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் கிட்ட தனுஷ் பேசல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்குள்ள நயன்தாராவோட டாக்குமெண்டரி பிலிம் வெளியானது மூலமா பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு தனுஷ்கும் பிரச்சனை ஏற்பட்டதுக்கு முதல் முறையா ரெண்டு பேரும் ஒரே பங்கன்ல அட்டன் பண்ணி இவங்களோட வீடியோஸ்மே சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு